தமிழ் பாரம்பரிய கலைகளை படிக்க ஆர்வம் உள்ளவர்களுக்கு இணைய வழி பயிர் இல்லம் தேடி வருகிறது. அடிமுறை, சிலம்பம், கள, இயற்கை மருத்துவம், வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ள தங்கி படிக்கும் வசதியும் மெமோரியா வர்ம கலரி அடிமுறை உலக கூட்டமைப்பு. காமெடி ஆக்டர் சூரியோட அண்ணன் மகளுக்கு ரீசெண்டா கல்யாணம் நடந்தது. இந்த கல்யாணத்துக்கு பல திரைத்துறை பிரபலங்கள் வந்து வாழ்த்தினாங்க. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து மாப்பிள்ளைக்கு போடுறதுக்காக 10 சவரன் நகைய மணமகள் அறையில வச்சிருந்தாங்க. அங்க இருந்த 10 பவுன் நகை தான் யாரோ மர்ம நபரால் திருடப்பட்டது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டும் ஃபைல் பண்ணிருக்காங்க. நகை திருட்டு போன காரணமா எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கொடுக்க வேணான்னு சூரியோட குடும்பத்தார் ரொம்பவே யோசிச்சாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம தெரிவிச்சே ஆகணும், சோ அதனால நம்ம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது அப்படின்னு தெரிவிச்சு அவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அண்ட் அந்த மண்டபத்துல இருக்க எல்லா கேமராஸையும் அலசி பார்த்து அந்த திருடனை யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் சூரி குடும்பத்தார் கொடுத்த கம்ப்ளைண்ட் மூலமா அந்த நகையை திருடியது யாருன்னா இவரும் ஒரு நகைக்கடை அதிபரின் மகன். இவர் பேர் விக்னேஷ். இந்த விக்னேஷ் என்பவர் இவர் இங்க மட்டுமே இவரோட கைவரிசையை காட்டலங்க. பிரபலங்கள் வீடுகள் எல்லாம் போய் நகை திருடுவதே இவரோட வாடிக்கையா வச்சிருக்காராம். அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அண்ட் இதே மாதிரி உடனுக்குடன் செய்திகளை கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் கதையெல்லாம் கிடையாதுப்பா, வந்தா ஜாலியா ஒரு படம் பார்க்கலாம் அப்படிங்கறத நாங்க ஓபன் ஆகவே சினிமாவுக்கு வந்துட்டு படமே இல்லாம போயிருமோன்னு ஒரு பயம். அது மோசமான மனநிலைங்க. அதெல்லாம் ஃபிளாஷ்பேக் எல்லாமே படம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற எல்லாம் அப்படிங்கிறது சிவா வந்து ஃபிளாஷ்பேக்.